நான் எதிரிட்ட கூட எதிர்த்து நிற்பேன் மாஸ்டர், ஆனா இந்த பயபலிட்ட என்னால நிக்க முடியல மாஸ்டர். பாத்தலாம் கடவுளே ஆண்டவனே, என்ன அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலைகுனிய வச்சிடாத மகனே. 96 அப்படியே மெயின்டனர் சிஸ்டர். எவ்வளவு பெரிய நல்ல விஷயம், 10 நாள் நான் ஊரை சுத்துனேன். ஒரே ஒரு விஷயம், ஒரு விஷயம், இப்ப அதுக்கு தான் அந்த வீடியோவே எதுக்குன்னா, வாங்க. ஹாய் மை டியர் ஃபேமிலி, எஸ் ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னா சிஸ்டர் வந்து 96ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது, அப் டவுன் அப்படியே இருந்துட்டுருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டப்ப என் மனசெல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு குமுறுற அளவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று சொன்னாங்க. நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டீங்க, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா அந்த டைம்ல. சரி வீடியோ பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணேன். இல்லை இல்லை, என்னன்னா ஃபங்க்ஷன் போனாங்களாம், அவங்களுக்கு வந்து வெயிட்டை குறைக்கணும்னு ஆசை, சொந்தம் பந்தல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கும் போதும் கிண்டல் பண்ணுச்சு. இன்னைக்கு என்ன சொன்னாங்க உங்க சொந்த பந்தல்லாம்? இப்ப எல்லாம் சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்க, அது உண்மை வந்து கரெக்டா இருக்க, கல்யாணத்துக்கு கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, எதை வச்சு சொல்றாங்களா அவங்க கரெக்டா இருக்குன்னு? அதாவது அவங்க என்ன முதல்ல பார்த்தாங்கல்ல அந்த விஷயத்துல வச்சு சொல்றாங்க. ஆனா இப்ப எனக்கு இது கரெக்ட் கிடையாது, இன்னும் நான் குறையணும். நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஆமா குறையணும். இப்ப 96 இருக்கு, நீங்க எவ்வளவு வந்தா கரெக்டா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க, அது ஏன் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இல்ல ஒரு ஒரு 85 வந்தனா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன் அப்படினா 2 டிஜிட்க்குள்ள டிராவல் பண்ணி வர்றது மிகப்பெரிய கனவு. எங்கள மாதிரி ஹவுஸ் வைஃப்ஸ்க்கும் பிளஸ் சைஸ் பீப்பிள்ஸ்க்கும் நான் 2 டிஜிட்க்குள்ள வந்துட்டேன். திரும்ப அகைன் என்னால 3 டிஜிட்க்குள்ள போயிட்டு திரும்ப 2 டிஜிட்க்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதனால இப்ப நான் இன்னும் ஒரு 10 கிலோ குறைச்சிட்டேன் அப்படினா அந்த 85 டு 95 டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படியே மெயின்டெய்ன் பண்ணலாம். ஆமா அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இப்போ 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 இந்த 15 நாளாக ஏன் 96லேயே நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது, ஷூட்டிங் இருந்தது, அவரோட ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வீட்டில் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஃபுட்டு எடுத்துக்கலாம், வெளியில் போகிற இடத்துல கிடைக்கிற ஃபுட்டை தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் வெயிட்டு ஏறக்கூடாது, மெயின்டைன் பண்ணணுன்றதை ரொம்ப கவனமாக பார்த்து தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட மிஸ்டேக்ஸ் தான், நிறைய சாப்பிட்டேன், நல்ல ஜாலியா ஊர் சுத்துனேன், அந்த ஹாப்பினஸ்ல எனக்கு வெயிட் ஏறாம அப்படியே மெயின்டெய்ன் பண்றத பாத்து அதுக்கு எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி என் பொண்ணோட எல்லாம் போதணும். நீங்க பாருங்க எப்படி திட்டுறாரு என்னை. அது அது ஹாப்பி தான் உண்மையிலே, அந்த விஷயம் தான் ஹாப்பி. 96ல இருக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரே ஒரே விஷயம் சார், இப்போ என்னன்னா நான் இப்போ சொல்லப்போற விஷயம் என்ன அப்படினா, இவங்க ரிலேட்டிவ்ங்கிறது வந்து கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க வந்து அவங்க மேல உள்ள அக்கறையில சொல்றாங்க. உங்க மைண்ட்ல என்ன இருக்கு என்னன்னா, எப்பவுமே நீங்க உங்க நீங்க நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, குண்டா இருக்கும் போது இந்த உலகம் வந்து வெயிட்ட குறை வெயிட்ட குறை அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி கேலி பேசினவங்களும் இருப்பாங்க, நேரடியா பேசினவங்களும் நிறைய இருந்திருப்பாங்க. சேம் எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஷேம், பாடி ஷேமிங் சிஸ்டருக்கும் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து இப்ப போதும் போதும் போதும்ன்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, என்னோட விஷனே ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்களோன்னு எனக்கே கஷ்டமா இருக்குது. பட் இவங்க வந்து ரெடியா இருக்காங்க, 85 டிராவல் ரெடியா இருக்கிறாங்க. நீங்களும் சொல்லுங்க உங்க மைண்ட்ல என்ன இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே. நீங்க சொல்லுங்க இவங்க 85 வந்தா நல்லா இருக்குமா, இல்ல 95ல உங்க சொந்த பந்தம் சொல்ற மாதிரி இப்படியே விட்டா நல்லா இருக்குமாங்கிறத இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை வச்சுதான் நம்மளோட அடுத்த மூவ். இப்ப நீங்க தான் சொன்னீங்க, யார் சொல்றதும் கேட்காதீங்க நம்ம மைண்டுக்கு. இப்ப அவங்க கமெண்ட்ல நீங்க நான் எப்படி ரிலேட்டிவ் சொன்னதும் உங்க வெளியில நம்ம நம்ம ஃபேமிலி சொல்றதும் ஒன்னா இருக்கான்னு நான் செக் பண்ணிக்க போறேன், அவ்வளவுதான். ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஆ ஓகே, நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து 85 வர ரெடியா இருக்கேன். 85 வரதுக்கு ரெடியா இருக்கேன். யார் பேசி நீ கேக்குற மாதிரி இல்ல, நீங்களும் சொல்லிடுங்க அதை என்ன. நோ காம்ப்ரமைஸ், 85க்குள்ள நான் வரணும். அதுக்கு அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயத்தெல்லாம். நான் யார் பேசுறதும் கேட்க மாட்டேன், யார் சொல்றதும் கேட்க மாட்டேன். சூப்பர் சார், தேங்க்யூ. இந்த விஷனை நோக்கி நம்ம ஓட போறோம். தேங்க்யூ மாஸ்டர், ஆல் தி பெஸ்ட் சார், ஆல் தி பெஸ்ட். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர் ஆயிடுங்க. அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மெம்பர் ஆக முடியும், நீங்களும் ஆயிடுங்க. சிஸ்டர் மாதிரி நீங்களும் ஆகணும்னா தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். கூடவே நல்லா டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்களும் அந்த டயட் வீடியோ பண்ணணும்னு பேசியிருக்கோம், டெய்லி ரொட்டீன். அடுத்த வீடியோ அதுதான் இருக்கணும். கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வரும், ஒர்க் அவுட் ஷார்ட்ஸ் வரும், இன்றைக்கி தான் ஒர்க் அவுட்லாம் ஷார்ட்ஸாக வரும். பட் வீடியோவாக வரப்போகிறது டெய்லி ரொட்டீன் தான் அடுத்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், இந்த மாதிரி அழகாக லைஃப் ஸ்டைலை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். அதுக்கு ஆர்டி ஃபிட்னஸை ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஆர்டி ஃபிட்னஸை ஃபாலோ பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஜிம் இருக்கோ அங்கே போய் நீங்கள் ஃபிட்டாக இருங்க. ஏன்னா ரொம்ப ஹெல்த் முக்கியம் இப்போ இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு, இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு. கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ
டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ சார். அப்புறம் நம்ம இந்திரஜாவும் வெயிட் குறைஞ்சிருக்கிறாங்க, கார்த்திக் பிரதரும் கம்மி ஆகிட்டாங்க, இன்ச்லாஸ் நிறைய ஃபீல் ஆகுது. இதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன், பண்ண முடியல. ஏன்னா ஒர்க் லோட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நானும் இடையில பார்த்தீங்கன்னா நிறைய லீவ் போட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறேன். அந்த பற்றி அதை பற்றின அப்டேட் ரொம்ப சீக்கிரம் நான் பண்ணுறேன். ஏன்னா பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க, அதனால் நான் சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து அது ஒரு காரணம், என்னால் தான் பண்ண முடியல. இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தால் கூட நான் வீடியோ பண்ண முடியல. ஸோ வெயிட்டுக்கான வீடியோவும் அடுத்தது வந்துடும், அவங்களுக்கு டெய்லி ரொட்டீனும் வந்துடும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பாய்.